எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகிழ்ச்சி சமையலில் பிரெட் பூரி தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூரி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மைதா மாவு வேணால் கோதுமை மாவு ஒரு கப்பு கூட எடுத்துக்கலாம். கால் கப் ரவாவை மிக்சியில் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். நாலு துண்டு பிரெட்டு, பிரெட்டை வந்து தூள் பண்ணி எடுத்துக்கலாம். அரை கப் தயிரை வந்து நல்லா கடைஞ்சி விட்டு கிண்ணத்தில் சேர்த்துங்க. கால் கப் ரவா, கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி, கால் டீஸ்பூன் உப்பு, எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா ஒன்று கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறம் தூள் பண்ணி வச்சுருக்க பிரெட் தூளை அதில் சேர்த்துங்க. ஒரு கப் மைதா மாவையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தயிர் சேர்த்ததுனால வந்து தண்ணி வந்து அதிகம் பிடிக்காது. அதனால் வந்து கால் கப் வந்து குறைவாக தான் வந்து தண்ணி தேவைப்படும். அதனால் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிணைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பிணைஞ்சி எடுத்துக்குங்க. மாவை பிணைஞ்சி 10 நிமிஷம் இருக்கணும். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. இப்போ மாவை திரட்டிடலாம். மைதா மாவை தூவிக்கிட்டு இந்த மாதிரி வந்து திரட்டிக்கோங்க. எல்லாத்தையும் வந்து திரட்டி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து சூடாயிட்டு இப்போ பூரியை சேர்த்துக்கலாம். எப்படி போட்டோன்னே நல்லா புசு புசுன்னு உப்புது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா டேஸ்டாகவும் இருக்குது. எல்லா பூரியும் வந்து இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சன்னா மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். அதையும் இப்போ பார்க்கலாம். ஒரு கப் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சுருங்க. கால் கப் உப்பு சேர்த்து 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பல்லாரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, சன்னா மசாலா 1 ஸ்பூன் எடுத்துங்க. எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. நான் வந்து நெய் தான் சேர்த்துருக்கேன். நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. வெங்காயத்தை வந்து குறை குறைனா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போ உலர் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், தக்காளியும் வந்து இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போ உலர் சேர்த்துடலாம். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லா வதங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் வச்சுருக்க மசாலாவை சேர்த்துங்க. நான் இன்றைக்கி வந்து கால் கப்பு வந்து தேங்காவை குறை குறைனா அரைச்சிருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தேவைன்னா சேர்த்துங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. டேஸ்ட்டுக்காக வந்து கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தேவைன்னா சேர்த்துங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். பிரெட்டு பூரியும் நல்லா உப்பி இருக்கு பாருங்கள். நம்ம மைதா பூரி, ரவா பூரி, இது மாதிரி கோதுமை பூரி தான் செஞ்சுருக்கோம். பிரெட்டை வச்சு இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பூரி செஞ்சிட்டோம். இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகிழ்ச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.